வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டால் வாடி, தொட்டால் சுளுங்கி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மூலிகை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வசிய மூலிகை, அதிகமாக செம்பு சத்து இருக்கக்கூடிய ஒரு மூலிகையும் கூட. இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து துருசு 100 கிராம்னா இந்த தொட்டா சுளிங்கினுடைய இலை வந்து 1/2 கிலோ, ரெண்டும் வந்து பாயசார் விட்டு நல்லா இடித்து நல்லா பிசைஞ்சு அந்த சாறு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த சாறு வந்து நீங்கள் எந்த பாசனம் கட்டணுமோ அந்த பாசனத்துக்கு சுருக்கு கொடுத்தீங்கன்னா பாசனங்கள் வந்து கட்டும். ரச சம்பந்தமான பாசனங்கள் மட்டுமே இதில் கட்டும். நெருப்புக்கு நிற்கக்கூடியதாகவும் இருக்கும், தனியாகவே வந்து உருகக்கூடியதாக அந்த பாசனங்கள் வந்து இருக்கும். மிகவும் ஒரு எளிமையான ஒரு முறை. நீங்கள் சுருக்கு கொடுக்கறதுல மட்டும் அந்த அளவு முறைகளை பார்த்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிங்க. ரச சம்பந்தமான பாசனங்கள் மட்டுமே கட்டும், மற்ற எந்த வகை பாசனமும் கட்டாது. தேவைப்படுறவங்க செஞ்சு பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.